வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகளை கூறுக அப்படிங்கிற ஒரு 12 மார்க் கொஷின் தான் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அட்மினிஸ்ட்ரேஷன் PDF தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, டெலகிராம் சேனலில் அதற்கான அப்டேட் கொடுத்துருக்கேன். டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வீடியோக்கு கீழே. ஓகேங்களா? தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள், தொழிற்கொள்கையோட நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்காக அதிகாரத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை வந்து முன்னேற்றுவது, அதாவது அரசாங்கத்தின் பிடியில் இருக்கும் பல தொழில்களை வந்து பார்த்திங்கன்னா முன்னேற்றுவதை முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த தொழிற்கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் உள்கட்டுப்பாடுகளை வந்து ஒழிக்கணும், அதாவது வெளிநாட்டு முதலீடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில கட்டுப்பாடுகள் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீடுகள் வந்து அதிக அளவில் ஈர்க்கப்படாமல் இருக்குது. அதற்காக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு நேரடி முதலீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா உள்கட்டுப்பாடுகளை வந்து நீக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் MRTP ஆக்ட், சட்டக்கட்டுப்பாடுகளிலிருந்து உள்நாட்டு நிறுவனங்களை தளர்த்துவது, அதாவது 1991 கொண்டு வரப்பட்ட புதிய தொழிற்கொள்கை வந்து பார்த்திங்கன்னா MRTP சட்டத்தை வந்து நீக்கிடுச்சு. இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னாயிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பல நிறுவனங்கள் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பல தொழிற்சாலைகள், பல நிறுவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த MRTP சட்டக்கட்டுப்பாடுகளிலிருந்து நீக்கினதுனால அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனிலும் வேலைவாய்ப்பிலும் நீடித்த வளர்ச்சியை பராமரிப்பது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலைகளில் இருக்க உற்பத்தி திறன், அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு, இந்த ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நீடித்த வளர்ச்சியை வந்து பராமரிக்கணும். சர்வதேச போட்டிகளை வந்து எதிர்கொள்வது போன்ற 5 முக்கிய நோக்கங்களை வந்து பார்த்திங்கன்னா இது கொண்டுள்ளது. ஓகேங்களா? அடுத்து தொழிற்கொள்கையில் அரசு எடுத்த முக்கிய முயற்சிகள். ஃபஸ்ட்டு, தொழில் உரிமங்கள் விளக்கம் செய்யப்பட்டது, அதாவது இதற்கான தொழில் உரிமங்கள், அதாவது MRTP ஆக்ட் இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா என்னாச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொழில் தொடங்கணும்னா அதுக்கான உரிமங்கள் வந்து வாங்கணும். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த தொழிற்கொள்கையில் வந்து அரசு என்ன முக்கிய முயற்சி எடுத்தாங்கன்னா தொழில் உரிமங்கள் வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் செய்யப்பட்டது. ஒரு தொழில் தொடங்குறதுக்கு உரிமம் வேணும் அப்படிங்கிற இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் செய்யப்பட்டது. தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை வந்து நீக்கப்பட்டது, அதாவது ஒவ்வொரு தொழில்துறையிலும் உள்ள இருக்க ஒதுக்கீடு வந்து நீக்கப்பட்டுச்சு. பொதுத்துறை கொள்கை, அதாவது கட்டுப்பாடுகள் நீக்கம் மற்றும் சீர்திருத்தங்கள் வந்து கொண்டு வரப்பட்டது. பொதுத்துறை கொள்கை வந்து பார்த்திங்கன்னா கொண்டு வரப்பட்டது. MRTP சட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கப்பட்டது 1991. ஓகேங்களா? வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை கொண்டு வரப்பட்டது. வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்ப கொள்கை வந்து கொண்டு வரப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து தொழில் உரிமம் விலக்கு, தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து விலக்களித்தல் மற்றும் சிவப்பு நாடா முறையை முடிவுக்கு கொண்டு வருதல், அதாவது தொழில் உரிமம் பெறுவதிலிருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிஸ்க்கு விலக்களிக்கணும், அது மட்டும் இல்லாமல் சிவப்பு நாடா முறையை வந்து பார்த்திங்கன்னா முடிவுக்கு கொண்டு வருதல் முக்கிய நோக்கமாக இருந்தது அந்த தொழில் உரிமம் விலக்கில். ஓகேங்களா? தொழில் உரிம கொள்கையின் கீழ் தனியார் துறை தொழில் துவங்க உரிமம் பெற வேண்டியுள்ளது, அதாவது தொழில் உரிம கொள்கையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனியார் மூலமாக வந்து கொண்டு வரப்படுகின்ற எந்த தொழில்துறையாக இருந்தாலும் சரி, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் துவங்குவதற்காக உரிமம் வந்து பெற வேண்டிய சூழல் வந்து நிலவியது. ஓகேங்களா? தொழில்துறையில் உள்ள ஒதுக்கீட்டை வந்து நீக்குதல், புதிய தொழில்கள் தனியார் துறைக்கு திறந்து விடப்பட்டது. புதிய தொழிற்கொள்கையின் கீழ் அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே பொதுத்துறைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதை தவிர மற்றவை தனியாருக்கு திறந்து விடப்பட்டது. ஓகேங்களா? அதாவது தொழில்கள் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறைக்கு திறந்து விடப்பட்டது. புதிய தொழிற்கொள்கையின் கீழே வந்து பார்த்திங்கன்னா அணுசக்தி, சுரங்கம் மற்றும் ரயில்வே ஆகிய 3 துறைகள் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதை தவிர மற்றவை வந்து பார்த்திங்கன்னா தனியாருக்கு திறந்து விடப்பட்டது. ஓகேங்களா? அடுத்து பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள், திறமையாக இயங்கும் நிறுவனங்களுக்கு வந்து தன்னாட்சி வழங்குவதாகும், அதாவது திறமையாக இயங்குகின்ற பொதுத்துறை நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தன்னாட்சி வழங்குறது தான் வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறை தொடர்பான சீர்திருத்தங்கள். ஓகேங்களா? அதாவது ஒரு நிறுவனம் வந்து திறமையாக இயங்கி கொண்டிருந்தது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த நிறுவனங்களுக்கு வந்து தன்னாட்சி அதிகாரம் வந்து வழங்கப்பட்டது. இதன் மூலமாக முதலீட்டு குறைப்பு கொள்கை மூலமும் பொதுத்துறையை மாற்றியமைக்கிறது, அதாவது முதலீடு குறைப்பு கொள்கை அப்படிங்கிற ஒரு கொள்கை கொண்டு வந்ததன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா பொதுத்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது அரசாங்கத்தோட பங்கு வந்து குறைக்கப்பட்டது இதில். ஓகேங்களா? நட்டத்தில் இயங்கும் பொதுத்துறை நிறுவனங்களை தனியாரிடம் ஒப்படைக்க வழிவகுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நட்டத்தில் இயங்குகின்ற சில பொதுத்துறை நிறுவனங்களை வந்து பார்த்திங்கன்னா தனியார் வசம் ஒப்படைக்கிறதுக்காக இதில் வந்து பார்த்திங்கன்னா வழிவகுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் MRTP, அதாவது அந்த MRTP ஆக்டை வந்து பார்த்திங்கன்னா ஒழிக்கிறது. ஓகேங்களா? MRTP ஆக்ட் ஒழிக்கப்பட்டதை வந்து பார்த்திங்கன்னா 1991 புதிய தொழிற்கொள்கை முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா நீக்கியது. ஓகேங்களா?
2010 வந்து பார்த்தீங்கன்னா போட்டிக்குழு ஏற்படுத்தப்பட்டது. இது பொருளாதார போட்டி நடைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண்காணிக்கும் ஒரு அமைப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா, இந்த கொள்கை தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்தவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை வந்து ஈர்க்கவும் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது இந்த முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறையில் வந்து அதாவது இந்த முற்றுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் ஒழிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா தனியார் துறையில் போட்டியை ஏற்படுத்துறதுக்காகவும் குறித்த எண்ணிக்கையிலான வெளிநாட்டு நிறுவனங்களை ஈர்க்கவும் செஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, புதிய தொழிற்கொள்கையில் வந்தது. ஓகேங்களா, அடுத்து வெளிநாட்டு முதலீட்டுக் கொள்கை. வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு. அதாவது வெளிநாட்டு தொழில்நுட்பம் வருவதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறையில் வந்து உற்பத்தி அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் அளிக்கப்பட்டது. இந்த நடவடிக்கை நாட்டில் தொழில்துறையில் போட்டியை ஏற்படுத்தி வணிகச் சூழலை வந்து மேம்படுத்தியது. அதாவது இந்த வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுத்தது மூலமாக என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள தொழில்துறையில் வந்து பார்த்திங்கன்னா போட்டியை ஏற்படுத்த முடிஞ்சது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வணிகச் சூழலை வந்து மேம்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெளிநாட்டு நேரடி முதலீடு மற்றும் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு ஆகியவற்றிற்கு இலகுவான வழி திறந்து விடப்பட்டது. ஓகேங்களா, வெளிநாட்டு நேரடி முதலீடு அதுக்கப்புறம் வெளிநாட்டு தொகுப்பு முதலீடு இரண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இலகுவான வழி திறந்து விடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதன் மூலமாக. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.